அவருடைய காலகட்டத்தில் இருந்த அவருடைய வீரியம் இந்த திராவிட ஒரு மாநாடு கூட்டினா லட்சம் கணக்காக திரளுவாங்க. ஒரு போராட்டம் நினைச்சா வந்து 10,000 பேர் ஜெயிலுக்கு போக தயாரா இருப்பாங்க. அது உங்க காலகட்டத்தில் பார்த்துருக்கீங்க சரியா? ஒரு ஆர்ப்பாட்டம்னா வந்து 1,000,000 தொண்டர்கள் திரளுவாங்க. இது இப்போ நீத்து போனதுக்கு என்ன காரணம்? தொடர்ந்து அதிலிருந்து முளைத்த அண்ணாவிலிருந்து அண்ணா உருவாக்கி தோன்றிய திமுக அண்ணா திமுக கட்சிகள் தான் இப்போ தொடர்ந்து 40 வருஷமா வந்து திமுக வந்த பிற்பாடு கொள்கை நீர்த்து போச்சு. கொள்கைக்கு வீரியம் இல்லை, நீர்த்து போச்சு. இப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இவர் கண்டுபிடிச்சார அண்ணாத்துல, அது திரும்ப சொன்னார். அப்போ இந்த திராவிட கொள்கையை நீத்து போனதுக்கு வந்து அண்ணா தான் துவக்கி வச்சாருன்னு யாராவது உண்மையான திராவிட கழக தோழர்கள் பெரியாருடைய திராவிட பெரியார் அண்ணாவோட உசுரோடு இருக்கும்பொழுதே நான் எழுதிட்டேன், நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு. நான் ஏன் சட்டசபைக்கு போகிறீங்கன்னு கேட்டாங்க. திருச்சியிலிருந்து குரல் முரசு அப்படின்னு ரூபத்தை நடத்தினேன். 57 பிப்ரவரியில் ஆரம்பிச்சு அது 57 முடிய நடத்தினேன். அப்போது தேர்தல் நடக்குது, அதான் முதல் தேர்தல். அண்ணாதுரைக்கு சவால் அப்படின்னு போட்டு ரெண்டு கட்டுரை எழுதணும். அண்ணாதுரை சட்டசபைக்கு போய் பெரியார் கொள்கையை வென்றெடுக்க போறேன்னு சொல்றாரு. பெரியார் கொள்கை என்பது முதல்ல வர்ணாசிரம ஒழிப்பு, பழக்க வழக்க ஒழிப்பு, பழக்க வழக்க சட்டங்கிற ஒழிப்பு. இதை பற்றியெல்லாம் சட்டவையில் பேச முடியாது, அது அண்ணாதுரைக்கு தெரியும், அவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு எழுதுனேன். அவர் ஒன்றும் பதில் இல்லையே, அவர் பொய் சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரத்தில் இப்படி ஆரம்பித்து எழுதியிருக்கான் அப்படின்னு. அப்போ அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றது வந்து பெரியாருடைய கொள்கைகளுக்கு இல்லைங்க, அது மட்டும் இல்லை, செயல்முறையில் அவங்க சமூக சீர்திருத்தமான சமூக மறுமலர்ச்சி மாநாடுன்னு போடுவாங்க, அதெல்லாம் விட்டாங்க. திமுக என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாவது மக்கள்கிட்ட போய் சேராது, மக்கள் அதை நம்பி ஓட்டு போட மாட்டாங்க. நான் இப்போ நான் எப்படி ஒரு கருத்தை சொல்கிறேன், நீங்கள் அது திமுக போன்ற கட்சிகளை நடுத்தர வர்க்கத்தில் இருந்த மேல்தட்டு மக்கள், நடுத்தர வர்க்கத்தில் இருந்த அவர்கள் வந்து அந்த கட்சியை கைப்பற்றிக்கிறான்னு சொல்லலாமா? திமுக கட்டமைப்பை அப்பர் மிடில் கிளாஸ் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, நடுத்தர வகுப்புடைய மேல்தட்டு மக்கள் வந்து கைப்பற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? சொன்ன சரியா இருக்குமா? சரி, அதனால அந்த கட்சி வந்து கீழ்மட்டத்தில் தன்னுடைய பெரியாருடைய லட்சியங்களை வந்து கொண்டு போறதுக்கு அந்த மேல்தட்டு அனுமதிக்கல, விடல, சரிங்களா? சரி, இப்போ சரி அந்த நிலவியல் இருக்கும்போது அது அதிமுக அதிமுக அப்படின்னா அதை விட திமுக அதிமுக ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது சொல்ல வேண்டாம். இப்போ அப்போ இந்த கட்சிகளை எதிர்த்து ஒரு பெரியார் போன்ற ஒரு கழகம் நடத்துறதுக்கு வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் அமைப்புகளே இல்லையே, அதுக்கு என்ன பண்ணுறது? மாற்றம் நீங்கள் ஏதாவது மாற்றம் வராது. தமிழனுக்குள்ள புத்தியை எப்பவுமே பிரிந்து இருக்கிற புத்தி தான், ஒன்றா சேர்றது கிடையாது. எந்த நாட்டிலையும் அப்படி கிடையாது, ஆந்திராவில் அப்படி கிடையாது, கர்நாடகத்தில் அப்படி கிடையாது. தமிழன் மட்டும் தலைமை வழிபட்டவன்,
தலைமையை வணங்குறவன், தலைமையை வணங்குறவன். ஹீரோ வர்ஷிப், அண்ணா அம்பேத்கர் அவர் எழுத்தார், டோன்ட் டூ ஹீரோ வர்ஷிப், இட் வில் லீட் டு ஸ்பாயிலிங் அப்படின்னு. அண்ணாதோட அது ஹீரோ வர்ஷிப்பை வளர்த்தார், அண்ணாதோட ஹீரோ வர்ஷிப்பை வளர்த்தார். திராவிடத்தின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு யார் சொல்ல சொன்னா? தேவையில்லையே, சாக்ரட்டிஸ் அவங்க கிரேசில் பிறந்தான். இங்கே பெரியார் பெரியார் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது ஹீரோ வர்ஷிப் தான். உங்க கால நீண்ட நெளி பொது வாழ்க்கை, நாங்க வந்து இடையில வந்து வந்திருக்கிறோம். இந்த இளைஞர்களெல்லாம் இப்போ வந்து யாராவது வழிகாட்ட மாட்டாங்களான்னு தடுவறிட்டு இருக்கான். இப்போ இது போன்ற தலைமையை உடைத்தறிவதற்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? அது உடைத்தறிய முடியாது. ஏன்னா நீங்களே இப்படி வந்து இல்லை, அப்படி இல்லை, அதுக்கு 50 ஆண்டு வயசு. 50 ஆண்டாக வளர்த்து வச்சிருக்கிற ஒன்று இனிமேல் முயற்சி பண்ணி உடைக்கிறதுங்கிறது கடினம். இப்போ நாங்கள் 40 ஆண்டு கட்சி, நாங்களே திமுக 50 ஆண்டு கட்சி, மதிமுக 30 ஆண்டு கட்சி, எப்படி உடைக்க முடியும்? உடைக்க முடியாது. அப்புறம் அதாவது நீங்கள் அப்படி வந்து ஒரு தீமையை வந்து இப்படி வளர்த்துட்டு வர்றது நியாயமாது? சும்மா அப்போ தமிழ் மக்களுக்கு தலைவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் யாரும் நியமிக்க இல்லை. எமர்ஜாவன் தானாக ஒரு உருவம் அப்படி வந்தாலும் உங்களை போன்றவர்கள் வந்து நான் வந்து கூடுதலாக எதிர்பார்க்குறேன். யாரோ இறைவன் வருவான் இயேசுநாதர் மாதிரி, நம்மளை உங்களை போன்றவர்கள் சொல்லக்கூடாது. உங்களை போன்றவர்கள் இயேசுநாதர் வருவான் ரட்சிப்பான் அப்படின்னு சொல்றது. நாங்க வந்து கேக்குறாங்க, ஐயா ஆணைமுத்து ஐயா என்ன வழிகாட்டுதல் சொல், இந்த தலைமையை ஹீரோஷிப் ஒழிச்சு அடுத்து ஒரு தலைமையை ஜனநாயகப்படுத்த தலைமை, அதுக்கு வந்து மக்களுக்கு விடுதலை வாங்கி தருகின்ற தலைமை, அதற்கு ஆலோசனை என்ன? பெரியார்களை கொண்டாந்து பெரியாருடைய அவ்வளவு கொள்கைகளையும் நீரை நீர்த்து போக செய்து தோல்வியுறை செய்தது அண்ணா தலைமையிலான இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற தலைவர்கள் ஏற்றுக்கிட்டா. இதை உடைப்பதற்கு பெரியார் கொள்கையில் பெரியார் கொள்கையை அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு ஆலோசனை சொல்லுங்க. நீ இப்ப வருவார் அப்படின்னு சொல்ற இயேசுநாதர் வருவார் அப்படின்னு சொல்றவர் அப்படி அல்ல. நீங்க ஒரு ஒரு மார்க்சிய பொது பெரியாரிய பொது உடைமை கட்சியில் நடத்துகின்ற ஒரு தலைவர், ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர், மிகப்பெரிய சிந்தனையாளர். நீங்க வந்து வழிகாட்டலாம், நீங்க யாரோ வருவா நீங்க கமலுங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னா அது வந்து அழகல்ல, அது சரியாகவும் இருக்காது.
நீங்க சொல்லுங்க, தவறா இருக்கலாம் சரியா இருக்கலாம், அது ஒரு விஷயம். அது தவறா தீர்மானிச்சுட்டு மக்கள் தீர்மானிச்சுக்குவாங்க. இப்போ தமிழ் பேரால தமிழ் இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. எப்போ தமிழ் இயக்கம் வந்து தெரிஞ்சதுனால இப்போங்களா? இப்போ போன மாதம். ஓ சரி சரி. நான் வீரமணி தலைமையில் ஒரு தெரியல செஷன் நடந்தது, அதுக்கு நான் போயிருந்தேன் பேசுறது. சரி சரி. தமிழ் இயக்கம்னு அதுக்கு பேர். தமிழ் இயக்கம் யார் நிறுவனர்னா, வேலூரில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வச்சிருக்காரு, விஐடி வி விஸ்வநாதன், அவர் அமைப்பாளர். சரி. அவர் நல்ல கல்வியாளர், நல்ல கல்வி வியாபாரி. அவர் எப்படி தமிழை வளர்க்க போகிறாரு? தமிழக ஐயா அப்படி இல்லை ஐயா, தமிழ் இயக்கம் அப்படின்னு பேரு. ஆனா யாரு, ஆனா யாரு தலைவர் இருக்கு? ஆங்கில ஆங்கிலத்தை வாழ வைக்கிறோம். தமிழர் தலைவர் அமைப்பாள். ஆங்கிலத்துக்குள்ள எல்லா படிப்பும் ஆங்கிலம். இப்போ வீரமணி நடத்துகிறாரு, எல்லா படிப்பும் ஆங்கிலம். யாரெல்லாம் தனியார் கல்லூரி வச்சுருக்கானோ எல்லா படிப்பும் ஆங்கிலம். அதனால் தமிழ் வழி கல்வி வர்றதுக்கு பாடுபட்டால் கொஞ்சம். நீங்கள் நாங்கள் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அது சாத்தியமாக இல்லையாங்கிறத விட்டுருவோம். சரி, நீங்கள் உங்களுடைய எனக்கு இறுதி ஆலோசனையும் சொல்லுங்கள். நாங்கள் உடனே சேர்த்துறோம். இது உடைக்கிறது வரலாறு அப்படிங்கிற படைக்கும் அப்படின்னு சொல்கிறது. தமிழ் வழி கல்வி வரணுங்க, தமிழ் வழி கல்வி வந்தால் கொஞ்சம் நெக்கு விடும். அதாவது கொஞ்சம் விழிப்புணர்ச்சி அதிகமாக வரும்னு சொல்ல வர்றீங்க. எனக்கு தோன்றது இப்போ ஈழப்ப செல்வியை வந்து இப்போ நான் வந்து அடுத்த இடத்துக்கு வந்துடுறேன். அதான் இந்த நான் இப்படி ஒரு கேள்வி ஒன்று கூட கேட்குறேன். இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள், திமுக உட்பட, திமுக மதிமுக அண்ணா திமுக போன்ற பெரியாருடைய படத்தை மட்டுமே ஓட்டுக்காக வாக்குகள் அதுக்காக வாங்கி கொண்டு வைத்து கொண்டு தேர்தல் கட்சிகளாக வந்து மக்கள் மத்தியில் போய் மக்களை கெடுத்து குற்றச்சுவராக்கியது பெருங்குற்றம். இந்த முறையை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன வழியை சொல்கிறீங்க ஐயா? தேர்தல் கட்சிகளை புறக்கணிக்கணும். சரி. தமிழ் கல்வி இயக்கத்தை ஆதரிக்கணும். அது ஓரளவு சரியா இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு நகரம்னு சொல்ல வர்றீங்க. அடுத்த கட்டத்துக்கு நகரம்னு சொல்ல வர்றீங்க. இப்போ தேர்தல் கட்சிகளை புறக்கணிக்கிறதா, தேர்தலே புறக்கணிக்கிறதா பொருளா? இவங்களே புறக்கணிச்சா நாங்கள் தேர்தலே புறக்கணிக்கிறோம். சரி. நாங்கள் 77 தேர்தலை புறக்கணிக்கிறோம். சரி. கட்சி 76 வச்சோம். ஆகத்தில் 77 மார்ச்சில் தேர்தல் வந்து அப்போவே கட்சி போகிறோம். சரி சரி.